இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாக்கியலட்சுமி சீரியலை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான பரபரப்பான எபிசோட். கோபியை வந்து வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு வந்து பாக்கியா சொல்ல போகிறது. இன்னைக்கு தான் பணத்தை வந்து மூஞ்சிலே விட்டெறிய போகிறாங்கிறதா அவரோட உட்காந்தோன்னா நிறைய பாசிட்டிவான விஷயங்களும் இருந்துச்சு. சில விஷயங்கள்லாம் வந்து தைரியமாக பாக்கியா அவங்கள வெயிட் பண்ணி நல்லா அவரை பேச விட்டு உங்கள் கையில் பணம் இல்லைன்னு எனக்கு தெரியும், சரி சரி பார்த்துக்கலாம் ஈவினிங் வந்து பேசிக்கலாம் அப்படின்னு கிளம்பி அவங்க போயிட்டு இருக்கும்போது நிற்க சொல்லி எல்லாத்தையும் வர சொல்லி எழில் செடியன் எல்லாத்தையும் இனியா பாட்டு தாத்தா பாட்டி எல்லாத்தையும் வர சொல்ல. ஏன்னா எல்லா முன்னாடி சாரி கேட்டு மன்னிப்பு கேட்க போறியா, இங்கே இருந்துக்கிறேன்னு சொல்ல போறியா, அதெல்லாம் முடியாது கிளம்பு, இல்லை எல்லாத்தையும் சொல்லிட்டு போகலாம்னு நினைக்கிறியா, பை 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 நன்றி வணக்கம் கிளம்பு அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்பொழுது என்ன பேச விடுங்க அப்படின்னு உள்ளார போயிட்டு பணத்தை எடுத்து வராங்க. அப்படியே ஒரு ஷாக் ஆகி நிற்கிறார் என்னது அப்படிங்கும் போது இங்கே தான் வந்து கதை கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபன் மாதிரி ஆயிடுது. என்னன்னா வந்து இவ்வளோ சீரியஸான இடத்துல அவர் என்ன இது என்ன பொம்மை பணமா அப்படின்னு கேட்குறாரு. உங்க அவருக்கு 50 வயசுக்கு மேல அப்படின்னு சொல்லி கதைப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அவர் வந்து பணத்தையே பார்த்தது இல்லையா, பேங்க்ல வேலை பார்க்கறாரு, அதே தாத்தா வேற கேட்கறாரு. ஆனா வந்து அதிர்ச்சினால அவருக்கு புரியலையா, ஒன்றும் அவங்க கொடுத்த எக்ஸ்பிரஷன்லயும் அவங்க இருக்க சொன்ன விதத்திலையும் வந்து அவங்க கெஞ்சற மாதிரி ஏதாவது தெரிஞ்சா. இந்த மாதிரி நிறைய சீரியல்ல நடக்கும், எப்பயுமே ஒருத்தவங்க அழுதுகிட்டு இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் வந்து என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது சிரிச்சுட்டு ஒரு ஆள் பேசிக்கிட்டே இருப்பாரு. அவங்க அழறாங்கன்னு கூட பார்த்தா தெரியலையா என்ன அப்படின்னு இருக்கும். முகத்தை பார்த்து டல்லா இருக்கிறதுனால முகத்தை பார்த்து திமிரா இருக்காங்க, முகத்தை பார்த்து சந்தோஷமா இருக்காங்கன்னு கண்டே பிடிக்க மாட்டாங்க. இவங்க தனியா வசனத்தை கொடுத்தாங்க எழுதி பேசிக்கிட்டே இருப்பாங்க, இந்த பக்கம் அதே மாதிரி தான் ஓடும். ஸோ அதே மாதிரி தான் இவர் வந்து அதெல்லாம் என்ன கெஞ்ச போறாளா காலில் விழுப்பறாளா அப்படின்னு கேட்கும்போது மிஸ்டர் கோபி உடனில் எதுவும் கண்ணை வச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோண்டிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு நடுவில் வந்து இப்போ இல்லை பணத்தை கொடுத்து அவ பணம் தாண்டா பணம் வந்துருச்சு வெளில கிளம்புங்க அப்படின்னு இப்போ வந்து இப்போ கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இப்போ என்னன்னா நமக்கு இருந்த பெரிய குறை ஏ என்ன ஓவரா பேசுற ஏ என்ன அப்படின்னு இவர் மரியாதை இல்லாமல் உரிமையில தான் பேசுறாரு. இவங்க வந்து என்னங்க சார் மோர் மோர் இருக்கீங்கல்ல மோர் தார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எல்லாம் அப்படின்னு போட்டு அவங்க வந்து கையில் பணத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. பணத்தை வந்து கொடுத்துட்டு எடுத்து போங்க அப்படின்னு ஒரு டக்குனு பையன் எடுத்து வர சொல்லி பையன் செல்விட்டு வந்து பையன் போட்டு கொடுத்து இதை எடுத்து கிளம்புங்க இப்போ உடனே என்னென்ன பேச்சு பேசுனீங்க அப்படின்ட்டு இப்போ இதுக்கப்புறம் அவங்க பேசலாம். சூப்பரான விஷயங்கள் என்னன்னா வந்து பாண்டிச்சேரி கிளம்பி போய் நான் போய் சமைச்சதுக்கு என்ன திட்டினீங்க பொறுப்பு இல்லையா அப்படின்ட்டு. ஆனால் அதே இனியாவுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க, இனியா வந்து ஹாலில் படுக்க விட்டு கிடச்ச பாத்ரூம் வந்து யூஸ் பண்ண விட்டு நீங்கள் பேசாமல் அவர் ரூமை போய் ஆக்குப்பே பண்ணிக்கிட்டீங்க, நீங்களும் தானே கிளம்பி பாண்டிச்சேரிக்கு போனீங்க, என்ன பாசமாக இருந்தீங்க, இதை அத்தையை அந்த பேச்சு பேசினாங்கன்னு சொன்னமோ அமைதியாக இருந்தீங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் அமைதியாக இருந்துட்டு இப்போ என் ஃபேமிலி என் குடும்பம் நானும் இங்கே தான் இருப்பேங்கிறீங்களா, அதெல்லாம் முடியவே முடியாது கிளம்பி போயிட்டே இருங்க அப்படின்னு பேச இந்த பக்கம் தாத்தா வேற வெக்கமாக இல்லை என்ன வெயிட் பண்ணிருக்க அப்படின்னு பேச இதில் ராதிகாவை பார்த்து நீங்கள் வந்து என்னதான் என் பழைய ஃப்ரெண்டு ஒரு தடவை ஒரு காலத்தை மரியாதை கொடுத்தவன்னு பார்த்தேன் நான், ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த மரியாதையில் நீங்கள் இழந்துட்டீங்க, எவ்வளோ பேச்சு பேசுனீங்க கிளம்புங்க அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்க இவர் கிளம்ப முடியாதுங்கிறார். என் குடும்பம் என் அப்பா என் அம்மா என் குழந்தைங்க அப்படின்னு எதாவது பேச ஆரம்பிக்காதெல்லாம் முடியாது கிளம்பா அப்படின்னு பேசிகிட்டு இருக்க ஈஸ்வரிக்கு மட்டும் இன்னும் மனசு கேட்கல, நம்ம பிள்ளையே அனுப்புகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஈஸ்வரி பேரில் மட்டும் இந்த வீட்டை எழுதுனாங்கன்னா கண்டிப்பாக 10 நாள் அந்த வீடு திருப்பி கோபி பேராக போயிருக்கு, மாறினாலும் மாறிடும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த கதையில் வந்து இப்போ வெளில போ அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு கோபிங்கிறத பற்றி நீங்கள் நடந்த விஷயங்கள்லாம் வசனங்கள் எப்படி இருந்துச்சு கதையை